மாற்றி விடுங்க. ஆண்கள் பெண்கள் கலக்காத அளவிற்கு தொண்டர்கள் வந்து அந்த இடைவெளியை சரி செய்ய முடி கேட்டுக்கொள்கின்றோம். பெண்கள் வந்து அப்படியே இடைவெளி விட்டு நிக்கலாம், கொஞ்சம் பின்னாடி தள்ளியே நிக்கலாம். அந்த பேரர் வர பெண்களுக்கு தான், முன்னாடி இருக்கக்கூடிய பேரர் வர ஆண்கள் நிக்காம பெண்கள் அங்க வர போகலாம். மேலேயே முன்புறமாக இருக்கக்கூடிய பேனர் முடிவு வரை பெண்கள் வந்து நிக்கலாம், அதற்கு பின்பாக ஆண்களுக்கு இடைவெளி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்கள் கவனத்திற்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் அப்படியே பின்னால போகலாம். ஆண்கள் கொஞ்சம் பின்னால போகக்கூடிய இடத்துல பெண்கள் அப்படியே கொஞ்சம் விலகிறதுக்கு வழி இருக்கும். ஆண்கள் கொஞ்சம் அப்படியே விலகுங்க, பின்னால போங்க, பேனருக்கு பின்னால போங்க. பெண்கள் நிக்கக்கூடிய வகைகள்ல அவர்களுக்கு வழியமைத்து கொடுங்க. பெண்கள் கொஞ்சம் விசாலமா நினைங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு தான் சிரமம், கொஞ்சம் விசாலமா நினைங்க. தாய்மார்களுடைய கவனத்திற்கு நீங்க காற்றோட்டமா நிக்கக்கூடிய வகைகள்ல உங்களுடைய இருப்பிடத்தை அமைச்சுக்கிடுங்க. ஆர்ப்பாட்டம் சுமார் ஒரு மணி நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சிரமம் ஏற்படும், ஆகையினால விசாலமாகவே நில்லுங்க. பின்னால பேனர் வர நீங்க விலகி செல்லலாம். தாய்மார்கள் அப்படியே கொஞ்சம் பின்னால போங்க, பெண்புற அப்படியே பின்னால போங்க, இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே விலகுங்க. பின்னால கொஞ்சம் பின்னால இடம் இருக்குமா, கொஞ்சம் பின்னால இடம். மேடையின் இடதுபுறமாக நிற்கக்கூடிய பெண்கள் அப்படியே பின்னாடி போயிருங்க, தயவு செய்து அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிருங்க. இங்க நிக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது, அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிருங்க. மேடையின் இடதுபுறமாக வாகனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய பெண்கள் அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிருங்க. ஏன்னா நம்முடைய போராட்டம் ஆட்சியாளர்களுடைய காதில் விழக்கூடிய அளவிற்கு வீரியமாக செய்யணும். அதனால பெண்கள் வந்து மேடையின் முன்புறமாக வந்துருங்க, பின்புறமாக நிற்கிறதுனால நம்ம வந்த நோக்கத்தை அடைய முடியாது. அதனால தயவு செய்து அந்த ரோட்டுக்கு போங்க. மேடையின் முன்புறமாக நிற்கக்கூடிய பெண்கள் அந்த ரோட்டுக்கு போயிருங்க, பெரியதற்கு போயிருங்க. மேடையின் முன்புறமாக நிற்கக்கூடிய பெண்கள் அப்படியே அந்த பெரியதற்கு பின்னாடி போயிருங்க. அப்பதான் வந்து நம்முடைய போராட்டத்தினுடைய வீரியத்தை ஆட்சியாளர்களுக்கு நாம் சரியான முறையில் எடுத்துச் செல்ல முடியும். நெருக்கம் இல்லாமல் விசாலமாக நின்றுங்க. அப்படியே வந்து நிற்கக்கூடிய பெண்கள் ரோட்டுக்கு பின்னாடி போயிருங்க. இதுல பாதை வந்து அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க, இந்த போஸ்டுக்கு வடக்க நிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த பின்னாடி போயிருங்க. இந்த ஈபிட் கம்பத்துக்கு வடபுறம் நிக்கக்கூடியவங்க அப்படி பின்னாடி போயிருங்க. பெரிய தெருக்குள்ள போயிடுங்க. ராஜ்மணிக்கலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தெருக்கள்ல போயிடுங்க. கொஞ்சம் தாய்மார்கள் கொஞ்சம் விசாலமா நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சௌகரியமா இருக்கும். இருப்பதுனால கொஞ்சம் அப்படியே விலகி விசாலமா நில்லுங்க. காற்றோட்டத்தோட நிக்கும் போதுதான் ஆர்ப்பாட்டம் முழுமையாக அதுல பங்கு பெற முடியும். அன்னைக்கு நின்னாங்க போய்கிட்டா இப்ப யாருங்க
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபது லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்போது இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கவிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன், எதற்கு? உலக முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் அதிகமான மக்களால் தங்களுடைய உயிரை விட அதிகமாக மதிக்கக்கூடிய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அயோக்கியர்கள் ஆளக்கூடிய பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கக்கூடிய நுபூர் சர்மா என்ற பெண்மணியையும், நவீன் ஜிண்டால் என்ற ஒரு அயோக்கியனையும், யுஏபிஏ மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சமூக ஒற்றுமையை, இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய வகைகளில் எல்லா மதமும் இந்தியாவிலே அவர்களுடைய மதத்தை பின்பற்றலாம் என்று அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய நேரத்தில், இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை அவர்கள் இழிவாக பேசியுள்ளார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அவர்களுக்கு நாம் சொல்கின்றோம், நபிகள் நாயகம் யார் என்றால், ஒட்டுமொத்த உலக மக்கள் மதிக்கக்கூடிய வகைகளிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள். அந்நபியு அவுலாபில் மூமினீன மின் அன்புஸிஹிம், திருமறை குர்ஆன் உலக பொதுமறை இந்த சமூகத்திற்கு சொல்கின்றது, இந்த நபி, இந்த முஹம்மது நபி, இந்த மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். நெருப்போட விளையாடுறீங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய அரசியலுக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் அரசியல் செய்து கொள்ளுங்கள், ஆனால் முஹம்மது நபியை பற்றி நீங்கள் இழிவு செய்யக்கூடிய வகைகளில் உங்களுடைய பேச்சுக்கள் தொடரும் என்றால், இப்போது நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர் ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் அவர்களை கண்டித்து அவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இங்கே எழுப்பப்படக்கூடிய கோஷத்திற்கு நீங்களும் உரத்த கோஷமிடுமாறு உங்களை கேட்டு இப்போது உங்களிடத்திலே மாவட்ட பொருளாளர் அவர்கள் கோஷமிடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம், இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம், இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம். உத்தம தூதர் முஹம்மது நபியை, உத்தம தூதர் முஹம்மது நபியை இழிவுபடுத்திய கைவர்களை, இழிவுபடுத்திய கைவர்களை, கைம தளத்தை மரம தளத்தை, கைம தளத்தை மரம தளத்தை கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். உலகம் போற்றும் உத்தம தூதர், உலகம் போற்றும் உத்தம தூதர் முஹம்மது நபியை இழிவுபடுத்திய மதவரி பிடித்த நுபு சர்மாவை, மதவரி பிடித்த நுபு சர்மாவை கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய், 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 உயிரின் மேலான உத்தம நபியை, உயிரின் மேலான உத்தம நபியை இழிவுபடுத்திய கைவர்களை, இழிவுபடுத்திய
செய் கைது செய் கைது செய் நபிகளாரை இழிவுபடுத்திய நபிகளாரை இழிவுபடுத்திய பாஜகவின் நுபுர் சர்மாவை பாஜகவின் நுபுர் சர்மாவை உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் பயங்கரவாதி நவீன் ஜிண்டாலை பயங்கரவாதி நவீன் ஜிண்டாலை உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் சங்கிகளின் கேவல செயலை சங்கிகளின் கேவல செயலை அனைத்து நாடும் கண்டிக்கிறது அனைத்து நாடும் கண்டிக்கிறது ஐநா சபையும் கண்டிக்கிறது ஐநா சபையும் கண்டிக்கிறது இந்திய தேசம் அவமானத்தில் இந்திய தேசம் அவமானத்தில் தலைகுனிந்து நிற்கின்றது தலைகுனிந்து நிற்கிறது உலக முஸ்லிம் அத்தனை பேரும் உலக முஸ்லிம் அத்தனை பேரும் உயிருக்கு மேலாய் மதித்து வரும் உயிருக்கு மேலாய் மதித்து வரும் உத்தம தூதரை சிந்தி பார்க்கும் உத்தம தூதரை சிந்தி பார்க்கும் சங்கிகளுக்கு எச்சரிக்கை சங்கிகளுக்கு எச்சரிக்கை இதுவே இறுதி எச்சரிக்கை இதுவே இறுதி எச்சரிக்கை 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 சங்கிகளுக்கு எச்சரிக்கை சங்கிகளுக்கு எச்சரிக்கை இதுவே இறுதி எச்சரிக்கை இதுவே இறுதி எச்சரிக்கை ஒன்றிய அரசே 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 மதவரி தூண்டும் சங்கிகளை மதவரி தூண்டும் சங்கிகளை கண்டுகொள்ள ஒன்றிய அரசே கண்டுகொள்ள ஒன்றிய அரசே உலகம் காரி உமிழும் போதும் உமரக்காரும் உமிழும் போதும் மௌனம் காக்கும் ஒன்றிய அரசே மௌனம் காக்கும் ஒன்றிய அரசே மதவரி தூண்டும் சங்கிகளின் தூண்டும் சங்கிகளை சதி செயலுக்கு வெறி செயலுக்கு சதி செயலுக்கு வெறி செயலுக்கு ஊக்கம் கொடுப்பது ஆக்கம் கொடுப்பது கொடுப்பது ஆக்கம் கொடுப்பது வெட்கக்கேடு 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 சி சி வெட்கக்கேடு சி சி வெட்கக்கேடு 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 சி சி வெட்கக்கேடு சி சி வெட்கக்கேடு சங்கிகளின் ஈழச் செயலாளர் சங்கிகளின் ஈழச் செயலாளர் உலக அரங்கில் இந்திய தேசம் அரங்கில் இந்திய தேசம் தலை குனிந்து நிற்குதடா தலை குனிந்து நிற்குதடா கேவலப்பட்டு நிற்குதடா கேவலப்பட்டு நிற்குதடா தலை குனிவு தலை குனிவு தலை குனிவு தலை குனிவு சங்கிகளின் கடமை செயலால் சங்கிகளின் கடமை செயலால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு உலக அரங்கில் இந்தியாவிற்கு எப்போதுமே தலைகுனிவு எப்போதுமே தலைகுனிவு மசூதியை தோண்டுகிறானே மசூதியை தோண்டுகிறானே மசூதியை தோண்டுகிறானே மசூதியை தோண்டுகிறானே மதவரியை தூண்டுறானே மதவரியை தூண்டுறானே கலவர தீயை பற்ற வைத்து கலவர தீயை பற்ற வைத்து மக்களை காட்டுமிராண்டி ஆக்கிவிட்டானே மக்களை காட்டுமிராண்டி ஆக்கிவிட்டானே புதிய இந்தியா புதிய இந்தியா புதிய இந்தியா புதிய இந்தியா புல்டோசர் குண்டு வீட்டை இடிப்பது புல்டோசர் குண்டு வீட்டை இடிப்பது மோடி ஆட்சியின் புதிய இந்தியா மோடி ஆட்சியில் புதிய இந்தியா சி சி வெட்டக்கேடு சி சி வெட்டக்கேடு தூ தூ மானக்கேடு தோ தோ மானக்கேடு நாடெங்கும் மதுவரி கோசம் நாடெங்கும் மதுவரி கோசம் தேசமெங்கும் கலவரவாசம் தேசமெங்கும் கலவரவாசம் ஒற்றுமையை சிதைத்து விட்டு ஒற்றுமையை சிதைத்து விட்டு மதவரி தீயை கொளுத்துறானே மதவரி தீயை கொளுத்துறானே உலக அரங்கில் தலைகுனிந்த உலக அரங்கில் தலைகுனிந்த உலக அரங்கில் தலைகுனிந்த உலக அரங்கில் தலைகுனிந்த இந்தியாவின் இந்த நிலை இந்தியாவின் இந்த நிலை தேசத்திற்கு அவமானம் தேசத்திற்கு அவமானம் தேச விரோத சங்கிகளால் தேச விரோத சங்கிகளால் எப்போதுமே அவமானம் எப்போதுமே அவமானம் தெரியுமா 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 முகமது நபியை தெரியுமா முகமது நபியை தெரியுமா 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 முகமது நபியை தெரியுமா முகமது நபியை தெரியுமா பெண் குழந்தை பிறந்து விட்டால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்த சமுதாயத்தை உயிரோடு புதைத்த சமுதாயத்தை ஒட்டு மொத்தமாய் திருத்தி காட்டி ஒட்டு மொத்தமாய் திருத்தி காட்டி உயர்ந்து நின்ற உத்தமரை உயர்ந்து நின்ற உத்தமரை தெரியுமா 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 அடிமைகளும் மனிதன் என்று அடிமைகளும் மனிதன் அவர்களுக்கும் உரிமை கொடுத்து அவர்களுக்கும் கொடுத்து மனித நேயத்தை மலரச் செய்த மனித
விட்டு அரசியல் அமைப்பை சிதைத்து விட்டு சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது தேச விரோதம் தேச விரோதம் தேச விரோதம் தேச விரோதம் மனவேறி புகுந்த தேசம் மனவேறி புகுந்த தேசம் மனித நேயம் சிதைந்த தேசம் மனித நேயம் சிதைந்த தேசம் கலவரம் வன்முறை நிறைந்திருக்கும் கலவரம் வன்முறை நிறைந்திருக்கும் இதுவே இன்றைய இந்திய தேசம் இதுவே இந்திய இன்றைய தேசம் மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மதவெறியாக மாறி போச்சு மதவெறியாக மாறி போச்சு மாறி போச்சு நாறி போச்சு நாறி போச்சு நாறி போச்சு சங்கிகளால் உலக அரங்கில் சங்கிகளால் உலக அரங்கில் இந்தியாவின் பெயர் நாறி போச்சு இந்தியாவின் பெயர் நாறி போச்சு சம்பரிவார பாஜகவே சம்பரிவார பாஜகவே நிறுத்திக்கொள் 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 உன் மத வெறுப்பு அரசியலை உன் மத வெறுப்பு அரசியலை நிறுத்திக்கொள் 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 முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை பேச்சை நிறுத்திக்கொள் வன்முறை பேச்சை நிறுத்திக்கொள் பாஜகவே 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 ரத்தம் குடிக்கும் பாஜகவே ரத்தம் குடிக்கும் பாஜகவே 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 ரத்தம் குடிக்கும் பாஜகவே ரத்தம் குடிக்கும் பாஜகவே அல்லாஹ்வின் தூதரையே அல்லாஹ்வின் தூதரையே அவமதிக்க துணிந்தா என்றால் அவமதிக்க துணிந்தா என்றால் அல்லாஹ்வின் தூதரையே அல்லாஹ்வின் தூதரையே அவமதிக்க துணிந்தா என்றால் அவமதிக்க துணிந்தா என்றால் எச்சரிக்கை 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 அழிந்து போவா எச்சரிக்கை அழிந்து போவா எச்சரிக்கை துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே இந்திய அரசு இந்திய அரசு இந்திய அரசு இந்திய அரசு சங் பரிவார கூட்டங்களுக்கு சங் பரிவார கூட்டங்களுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே இந்திய மக்களின் கண்டனங்களை இந்திய மக்களின் கண்டனங்களை அலட்சியப்படுத்திய மோடியே அலட்சியப்படுத்திய மோடியே உலக நாடுகள் கண்டித்த பின்னே உலக நாடுகள் கண்டித்த பின்னே காலை பிடித்த சங்கிகளே காலை பிடித்த சங்கிகளே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அண்ணனாக தம்பியாக அண்ணனாக தம்பியாக உருதாய் வயிற்று பிள்ளையாக உருதாய் வயிற்று பிள்ளையாக வாழ்ந்து வரும் தேசத்திலே வாழ்ந்து வரும் தேசத்திலே ஒற்றுமையை சிதைக்காதே ஒற்றுமையை சிதைக்காதே பிரிவினையை விதைக்காதே பிரிவினையை விதைக்காதே ஒற்றுமையை வாழ்ந்த தேசத்திலே ஒற்றுமையை வாழ்ந்த தேசத்திலே ஒவ்வொன்றாய் பொய்களை சொல்லி ஒவ்வொன்றாய் பொய்களை சொல்லி மக்களிடத்தில் மதவெறி தூண்டும் மக்களிடத்தில் மதவெறி தூண்டும் மதவெறி மிருகங்களின் மதவெறி மிருகங்களின் மனமை தனித்தை கண்டிக்கின்றோம் மனமை தனித்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் சீரழிந்த பொருளாதாரத்தை சீரழிந்த பொருளாதாரத்தை சீர்படுத்த முயற்சிக்காமல் சீர்படுத்த முயற்சிக்காமல் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் கலவரத்தை தூண்டிவிடும் கலவரத்தை தூண்டிவிடும் கயமத்தனத்தை செய்யாதே கயமத்தனத்தை செய்யாதே எச்சரிக்கை 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 உலகம் போற்றும் உத்தம தூதரை உலகம் போற்றும் உத்தம தூதரை அவமதிக்க துணிந்தா என்றால் அவமதிக்க துணிந்தா என்றால் அடக்கி வைப்போம் எச்சரிக்கை அடக்கி வைப்போம் எச்சரிக்கை அழிந்து போவா எச்சரிக்கை அழிந்து போவா எச்சரிக்கை அறிவை இழந்த கூட்டங்களே அறிவை இழந்த கூட்டங்களே உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் அவமதிக்க துணிந்தா என்றால் அவமதிக்க துணிந்தா என்றால் அடக்கி வைப்போம் எச்சரிக்கை அடக்கி வைப்போம் எச்சரிக்கை பாஜகவே 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 ரத்தம் குடிக்கும் பாஜகவே ரத்தம் குடிக்கும் பாஜகவே 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 ரத்தம் குடிக்கும் பாஜகவே ரத்தம் குடிக்கும் பாஜகவே அல்லாஹ்வின்
தூதரையே அல்லாஹ்வின் தூதரையே அவன் மதிக்க துணிந்தா என்றால் அவன் மதிக்க துணிந்தா என்றால் எச்சரிக்கை 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 அழிந்து போவா எச்சரிக்கை அழிந்து போவா எச்சரிக்கை அல்லாஹ் அக்பர் 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 ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம் இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம் இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 உலகம் போற்றும் உத்தம தூதர் உலகம் போற்றும் உத்தம தூதர் முகமது நபியை இழிவுபடுத்திய உலகம் இழிவுபடுத்திய மதவரி பிடித்த பாஜகவை மதவரி பிடித்த பாஜகவை கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் மாநில செயலாளர் சகோதரர் முகமது ஒலி அவர்கள் கண்டன கோஷம் இடுவார்கள். கோஷங்கள் போடும் பொழுது அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்களுடைய கை கரங்களை உயர்த்தி கோஷம் விடுங்கள். அல்லாஹு அக்பர் 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 ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம் இந்தியர்களின் ஆர்ப்பாட்டம் கைது செய் 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 உயிரின் அரசே வெட்க கேடு மத்திய அரசே
தோன்றானே மனவெறியை தூண்டுறானே மனவெறியை தூண்டுறானே தீயை பற்ற வைத்து கலவர தீயை பற்ற வைத்து மக்களை காட்டு மிராண்டி ஆக்கி விட்டாரே புதிய இந்தியா புதிய இந்தியா புத்தாசர் கொண்டு வந்து வீட்டை இடிப்பது மோடி ஆட்சியின் புதிய இந்தியா புதிய இந்தியா டிஜிட்டல் இந்தியா புத்தாசர் கொண்டு வீட்டை இடிப்பது அரசின் புதிய இந்தியா மோடி ஆட்சியின் புதிய இந்தியா மதவரி கோசம் மாடெங்கும் மதவரி கோசம் தேசமெங்கும் கலவரவாசம் தேசமெங்கும் கலவரவாசம் நாடெங்கும் மதவரி கோசம் நாடெங்கும் மதவரி கோசம் தேசமெங்கும் கலவரவாசம் தேசமெங்கும் கலவரவாசம் ஒற்றுமையை சிதைத்து விட்டு ஒற்றுமையை சிதைத்து விட்டு ஒற்றுமையை சிதைத்து விட்டு ஒற்றுமையை சிதைத்து விட்டு மதவரி தீயை கொளுத்துறானே மதவரி தீயை கொளுத்துறானே நாடெங்கும் மதவரி கோசம் நாடெங்கும் மதவரி கோசம் தேசமெங்கும் கலவரவாசம் தேசமெங்கும் கலவரவாசம் ஒற்றுமையை சிதைத்து விட்டு ஒற்றுமையை சிதைத்து விட்டு மதவரி தீயை கொளுத்துறானே மதவரி தீயை கொளுத்துறானே உலக அரங்கில் தலை குனிந்த உலக அரங்கில் தலை குனிந்த இந்தியாவின் இந்த நிலை இந்தியாவின் இந்த நிலை தேசத்திற்கு அவமானம் தேசத்திற்கு அவமானம் தேச விரோத சங்கிகளால் தேச விரோத சங்கிகளால் எப்போதுமே அவமானம் எப்போதுமே அவமானம் தெரியுமா 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 முஹம்மது நபியை தெரியுமா முஹம்மது நபியை தெரியுமா பெண் குழந்தை பிறந்து விட்டால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்த சமுதாயத்தை உயிரோடு புதைத்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாய் திருத்தி காட்டிய ஒட்டுமொத்தமாய் திருத்தி காட்டிய உயர்ந்து நின்ற உத்தமரை உயர்ந்து நின்ற உத்தமரை தெரியுமா 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 பெண் குழந்தை பிறந்து விட்டால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்த சமுதாயத்தை உயிரோடு புதைத்த சமுதாயத்தை ஒற்றுமையாய் திருத்தி காட்டி ஒட்டுமொத்தமாய் திருத்தி காட்டி உயர்ந்து நின்ற உத்தம தூதரை உயர்ந்து நின்ற உத்தம தூதரை தெரியுமா 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 அடிமைகளும் மனிதன் என்று அடிமைகளும் மனிதன் என்று அவர்களுக்கும் உரிமை கொடுத்து அவர்களுக்கும் உரிமை கொடுத்து மனித நேயத்தை மலர வைத்த மனித நேயத்தை மலர வைத்த மனித நேயர் முகமது நபியை தெரியுமா உனக்கு தெரியுமா புரட்டிப்பார் 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 அறிஞர் மைக்கேல் ஹார்ட் கிறிஸ்துவ அறிஞர் மைக்கேல் ஹார்ட் உலகில் செல்வாக்குள்ள மனிதர்களில் உலக செல்வாக்குள்ள மனிதர்களில் நூறு பேரின் பட்டியலிலே நூறு பேரின் பட்டியலிலே குடித்து சிறப்பித்த முதலிடம் கொடுத்து சிறப்பித்த உத்தம தூதர் முஹம்மது நபியின் உத்தம தூதர் முஹம்மது நபியை வரலாற்றை புரட்டிப்பார் வரலாற்றை புரட்டிப்பார் வரலாற்றை புரட்டிப்பார் வரலாற்றை புரட்டிப்பார் இறவெறியை இனவெறியை அன்றே ஒழித்து அழித்து விட்டு அன்றே ஒழித்து அழித்து விட்டு அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள் என்று சொன்ன முஹம்மது நபியின் என்று சொன்ன முஹம்மது நபியின் வரலாற்றை புரட்டிப்பார் வரலாற்றை புரட்டிப்பார் அத வெறியால் அழித்து போறே அத வெறியால் அழித்து போறே இலங்கையின் இன்றைய நிலையை இலங்கையின் இன்றைய நிலையை எண்ணிப்பார் 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 மோடி அரசே எண்ணிப்பார் மோடி அரசை எண்ணிப்பார் மத வெறியால் அழிந்து போனே மத வெறியால் அழிந்து போனே இலங்கையின் இன்றைய நிலையை இலங்கையின் இன்றைய நிலையை மோடி அரசே எண்ணிப்பார் மோடி அரசை எண்ணிப்பார் சகோதரத்துவத்தை போதிக்கும் சகோதரத்துவத்தை போதிக்கும் அரசியல் அமைப்பை சிதைத்து விட்டு அரசியல் அமைப்பை சிதைத்து விட்டு சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது தேச விரோதம் 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 சகோதரத்துவத்தை போதிக்கும் சமாதானத்தை போதித்தும் அரசியல் அமைப்பை சிதைத்து விட்டு அரசியல் அமைப்பை சிதைத்து விட்டு சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது தேச விரோதம் தேச விரோதம் தேச விரோதம் தேச விரோதம் அறிவை இழந்த கூட்டங்களே அறிவை இழந்த கூட்டங்களே அறிவை இழந்த கூட்டங்களே அறிவை இழந்த கூட்டங்களே உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் அவமதிக்க துணிந்தாய் என்று
என்றால் அவன் மெலிக்க துணிந்தால் என்றால் அடக்கி வைப்போம் எச்சரிக்கை அடக்கி வைப்போம் எச்சரிக்கை அறிவை இழந்த கூட்டங்களே அறிவை இழந்த கூட்டங்களே நாவை அடக்கி வைத்துக்கொள் உன் நாவை அடக்கி வைத்துக்கொள் அவன் மதிக்க துணிந்தா என்றால் அவன் மெலிக்க துணிந்தா என்றால் அடக்கி வைப்போம் எச்சரிக்கை அடக்கி வைப்போம் எச்சரிக்கை இந்தியர்களின் எச்சரிக்கை இது இந்தியர்களின் எச்சரிக்கை முஸ்லிம்களின் எச்சரிக்கை முஸ்லிம்களின் எச்சரிக்கை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்ததாக கண்டன உரை மாநில துணைத் தலைவர் சகோதரர் இ ஃபாரூக் அவர்கள் உரையாற்றுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் நாத்திக மக்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. இந்தியா இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடாக இருக்கிறது. இந்த ஒற்றுமையை சீரழிக்க வேண்டும், இந்தியாவை கூறு போட வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இந்தியாவினுடைய ஆட்சிக்கட்டில் அமர்ந்து கொண்டு ஏவலர்களை ஏவிவிட்டு சில காரியங்களை செய்து வருகிறார்கள். இந்த நாட்டை பொறுத்தமட்டில் அனைத்து மதத்தவர்களும் சம உரிமையோடு வாழ்வதற்குண்டான ஒரு நாடு. ஆனால் சங் பரிவார கும்பல் என்ன செய்கிறது என்று சொன்னால் சிறுபான்மையின மக்களை அடக்கிவிட வேண்டும், ஒடுக்கிவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கற்பனை கோட்டையை அதன் விளைவால் சில காரியங்களை செய்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் எந்த விதமான கற்பனை செய்தாலும் அவர்களுடைய கற்பனை கோட்டைகளை தூள் தூளாக அல்லாஹ் உருக்குவான். அது தெளிவான முறையில் பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நுபுர் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பாஜகவினுடைய தேசிய தொடர்பாளராகவும் நவீன் ஜிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பாஜகவுடைய ஊடக பொறுப்பாளராக இருந்து கொண்டு ஊடகத்தில் பேசும்போது ஒரு வரையறையோடு ஒரு ஒழுங்கோடு தேசத்தினுடைய நலனில் அக்கறையோடு பேச வேண்டும். ஆனால் இந்த சங்பரிவார பாஜக சிந்தனை உடையவர்கள் காவி சிந்தனை உடையவர்கள் நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்தால் அவர்களுடைய அந்த ஆட்டத்தை ஒடுக்குவோம். சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய அந்த ஆட்டம் அது பாடு போயிட்டே இருக்கிறது. நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், என்ன செய்தாலும் முஸ்லிம்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க என்ற நிலையில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒட்டுமொத்த இந்து மக்களை சொல்லவே கிடையாது, ஏன்னா இந்து மக்கள் என்பவர்கள் நல்ல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெள்ளாட்டு கூட்டத்தில் ஒரு கருப்பாளாக ஒரு சிறுபான்மையாக இருந்து கொண்டு ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய நல்லடத்தையை ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய நல் மதிப்பை கெடுக்கக்கூடியவர்களாக இந்த சங்பரிவார கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய ஒடுக்கக்கூடிய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கும். அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் வன்முறை, வெட்டுவேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன்,
நான் வந்து நாடு கடத்துவேன், உங்களுக்கு உரிமையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வன்முறை பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அட வன்முறை பேச்சை பேசலன்னு சொன்னா எல்லாருக்கும் நாவு இருக்கிறது, முதல்ல விளங்கிக்க. நீ வன்முறையை கையில எடுத்தால், நாங்க இந்திய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், இறைவனுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அதனால நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்னா, என்ன முஸ்லீம்கள் எல்லாம் வந்து பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க, ஒடுங்கிட்டாங்க, அவர்களை ஒடுக்கிடலாம், அவங்களை எதையாவது பண்ணிடலாம் என்று நீ கற்பனை கோட்டை பண்ணால், அந்த கோட்டைகள் எல்லாம் தகர்த்து ஒடுக்கப்படும். அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, உயிரிலும் மேலான மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். கருத்துரிமை வந்து எல்லாத்துக்கும் உண்டு, நம்ம கருத்துரிமைக்கு எதிரானவர்கள் கிடையாது. நீ விமர்சனம் பண்ணு, உன்னுடைய எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. நாங்க அதுக்கெல்லாம் பயந்தவன் இல்ல. உன்னை விட மிக பெரிய கருத்தை சொன்னவர்களை எல்லாம் அடுக்கி ஒடுக்கி நொறுக்கி வச்சிருக்கிறோம். கருத்துக்களால் வெல்வதாக இருந்தால் நேரடி விவாதத்துக்கு தயாரு, வரியா? விவாதம் செய்ய தயாரா இருக்கியா? அப்ப கருத்தை கருத்தால வெல்லாமல் என்ன டிவியில போய் உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இந்த சங் பரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. நடுநிலை இந்து மக்களை பார்த்து நம்ம கேட்கிறோம், ஒரு சமுதாயத்தவர்கள் உயிரும் மேலாக மதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்தினால் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. டென்மார்க்ல ஒரு பிரச்சனைனா உலகமே பத்திட்டு எரியுது, அவ்வளவு பெரிய சூழ்நிலையை உலகம் உருவாக்கிட்டு இருக்கிறது. நீ ஆளாளுக்கு ஹெச் ராஜா வச்சு கமாண்ட் போடுறது, நீ அவளை வச்சு இவனை வச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இந்த சங் பரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறார். யார் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அதை முதல்ல விளங்கிடணும். டேய், முதல்ல நல்ல காது கொடுத்து கேளு, கொஞ்சமாவது அறிவை சிந்தித்து யோசிச்சு பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவில் பிறந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் 200 கோடிக்கு மேல பேரை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கொண்டு வந்த போதனை, சத்திய கொள்கை இன்றைக்கு உயிருடன் இருந்து கொண்டு உலக மக்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நேர்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒழுக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பண்பாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அட, நீ வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்திருக்கிறீங்களா? காந்தியடிகள் என்ன சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு இருந்தால் உலகத்தினுடைய அமைதிக்கு அவர் தீர்வை சொல்லியிருப்பார். காந்தியடிகள் சொல்லுகிறார், நேரு சொல்லுகிறார், அண்ணா சொல்லுகிறார், பெரியார் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? பெரியார் சொல்லுகிறார், அதாவது இஸ்லாத்தை ஒருவன் 6 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடமே அவன் மீது உள்ள தீண்டாமை ஒழிக்கப்படும். ஒரு பெரியார் உணர்ந்து அதை சொல்லுகிறார், அது எப்படி தீண்டாமை ஒழிஞ்சிருமா? தன்னால மாறிடுமா? யார் கொண்டு வந்த அந்த சித்தாந்தம்? அந்த சித்தாந்தத்துக்கு உரிமையாளர் யாரு? அந்த புரட்சியாளர் யாரு? மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? எதை எடுத்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அது சரியில்லை, இது சரியில்லை, எதுனா சரியில்லை? அதே உலகத்தில் முதல் விதவை திருமணத்தை, விதவையை நீ வந்து எப்படி பண்ணிட்டு இருந்த உலகம் முழுவதும்? அவன் முன்னாடி வந்த தீட்டு, அவன் எல்லாம் சேலை கட்டிருக்கணும், அவன் எங்கேயும் போகக்கூடாது, அது 30 வயசுல கணவன் இறந்தாலும் சரி அவன் விதவை அப்படின்னு சொல்லி விதவையை ஊக்குவிச்ச சமுதாயம், உடன்கட்டையில் ஏறக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு சமுதாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கணவன் இறந்துட்டாங்க, கணவனோடு சேர்ந்து மனைவி வீட்டுக்கு போட்டு எரிச்சியடா, எத்தனை பெண்களை போட்டு எரிச்சிங்க? அநியாயக்காரர்களா, அக்கிரமக்காரர்களா? எத்தனை பெண்கள் உடன்கட்டை என்ற அந்த நிலையில எரித்து கொல்லப்பட்டார்கள். கேட்டியா?
சொல்லி அனுக்கி போராடி அனுக்கி உரிமை உறுதி அணுகினீங்க. ஒருத்த உரிமைக்கு பேசலங்க, பெண் உரிமையை பத்தி நீங்க பேசலாம். பெண் உரிமையை பத்தி இஸ்லாத்துல பெண் உரிமை இல்ல, ஆனா உலகத்துக்கு பெண் உரிமை தந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் பெண் உரிமைக்கு சொல்லி இருக்கிறாங்க, பெண்களுக்கான எல்லா சொத்துரிமையை கொடுத்தாங்க, பேச்சுரிமையை கொடுத்தாங்க, எழுத்துரிமையை கொடுத்தாங்க. அப்ப பெண் உரிமைக்கு பாடுபட்டு பெண்கள் கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டும். அவன் போதை பொருள் கிடையாது. நீ என்ன வச்சிருக்கிற? அட உன் பாஜகவுல என்ன இருக்குது? இந்தியாவில் பாலியல் ரீதியாக அதிகமான இடத்துல யார் இருக்கா? இவன் தான் இருக்கலாம். இவன் பெண் உரிமையை பத்தி பேசலாம். பெண்களுக்கு இஸ்லாத்துல உரிமை இல்லை எங்கடா இல்ல? அட பெண்கள் சொல்றாங்க, நீ சொல்லக்கூடாது. ஒரு ஹிசாப் ஆடை போட்டால், ஹிசாப் ஆடை போட்டா பெண் உரிமை போயிடுச்சா? அது இல்லாம போயிடுச்சா? அதுதான் பெண்களுக்கான உரிமை என்று பெண்களே சொல்லக்கூடிய நிலையில அப்படிப்பட்ட உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று தந்தார்கள். தங்களை தாக்க வந்த விஷம் கொடுத்த ஒரு யூத பெண்மணியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப மன்னிப்புல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். சட்டத்தை கொடுப்பதில் இன்னைக்கு உலகளாவிய அளவில் சட்டத்தை பற்றி பேசப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் தான் அதுக்கு வேணுங்கிற அத்வானி சொன்னான. அவர் சொன்னாங்க இல்லையா? அத்வானி என்ன சொல்றாரு? அரபு நாட்டு சட்டம் வேணும். எப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்றாரு? அரபு நாட்டு சட்டம் வேணும். அரபு சட்டம் என்ன? உங்க தாத்தா விட்டு சொத்தா? அடே அரபு நாட்டு சட்டம் யாரு கொண்டு வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டம். அதை அத்வானி வேணுங்கிறாரு. பிரச்சனையான காலகட்டத்தில் எல்லா மக்களும் சொல்றாங்க, அரபு நாட்டில் போடுற மாதிரி இவங்களை போடணுங்க, அவங்களை தண்டிச்ச மாதிரி தண்டிக்கணும், அப்பதான் வந்து பொள்ளாச்சியில பெண்கள் பாலியல் நடக்காது சொல்றானா இல்லையா? அடே இந்த சட்டத்துக்கு யார் மூலியமாக இறைவன் கொடுத்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக சட்டம் கொடுக்கப்பட்டு அது ஒரு பெரிய புரட்சியாக மாறிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப எதை எடுத்தாலும் சரி, அதுதான் அமெரிக்காவில் செலவழிக்க போலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு உலகத்திலேயே பிற சிறந்த சட்டத்தை தந்த 10 பேரில் இவரும் ஒருவர். ரசூலுல்லாஹ்வுக்கு செலவழிக்க போலாம். அதுல கூட பாருங்க சுயமரியாதை, அதுல கூட ஒரு ஒழுக்கம் பாருங்க. சிலை வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுனால அமெரிக்காவில் சிலை வைக்கும் போது அதை எதிர்த்தவர்கள் முஸ்லிம்கள். அப்ப எவ்வளவு பெரிய நிலையில இந்த மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. முஸ்லீம் வட்டி வாங்க மாட்டான். அதை உருவாக்குறது யாரு? முஸ்லீம் வந்து பொய் பேச மாட்டான். அதை உருவாக்கியது யாரு? எடையில் மோசடி செய்ய மாட்டான். அதை உருவாக்கியது யாரு? அடுத்தவன் சொத்த மோசடி பண்ண மாட்டான். அதை உருவாக்கியது யாரு? சிந்தித்து பாரு. அப்ப இப்படி உலகம் முழுவதும் சண்டை இட்டு கொண்டு, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ அடிமை, நீ எதிரையும் பிறக்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கற்பனை செய்யப்பட்டு ஒரு சமுதாயத்தவர்களை உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டு மற்றவெல்லாம் நீ அடிமடா அப்படின்னு சொல்றான். நபிகள் நாயகம் அரபு தேசத்துல பிறந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் சமன் சொன்னாங்க. மொழி வரி கூடாது. நாங்க அரபு மொழிக்கு வேற மொழிக்கு சிறந்தது கிடையாது, வேறு மொழிக்கு அரபு மொழியும் சிறந்தது கிடையாது, அனைத்தும் சமம் நாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துதான் உலகம் ஈர்க்கப்படுது. விளங்கிடணும். 200 கோடி பேர் பின்பற்றுகிறாங்க. இன்னும் அதிகமான மக்கள் வந்து நபிகள் நாயகத்தை விரும்புறாங்கன்னு சொன்னா எதுக்கு விரும்புறாங்க? அவன் அடிமைப்பட்டு இருந்தான், அவன் வாழ்க்கை மாறுது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கற்பனை செய்யப்பட்டது, அதை மாற்றி காமித்தார்கள். பெண்கள் உரிமையை சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு விதங்களிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதுனால தான் சில பேருக்கு வலிக்குது, கஷ்டமா இருக்கு. ஐயோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இதை வந்து புகழை வந்து எப்படியாச்சும் டேமேஜ் பண்ணணும், எப்படியாச்சும் சிதைக்கணும், எப்படியாச்சும் கலங்க கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு சில பேரை வார்த்து விடுகிறார்கள் இந்த சங் பரிவார கும்பல். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உள்நாட்டில் எதிர்ப்பு பயங்கரமா இருந்துச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவோ விஷயங்களை சொல்லி பார்த்தாங்க, இவன் எதுக்குமே அடங்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு என்னாச்சு, உலக நாடுலாம் கண்டிக்க ரெண்டு தெரிவிக்கிறான். இவன் என்னன்னா, இங்க உள்ளது இப்படியே போயிடும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நம்ம இப்படியே முஸ்லீம்களை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், நொறுக்கிக்கிட்டே இருக்கலாம், அளவு வந்து மத உரிமைகளை பறித்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அளவுல அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று கற்பனை கோட்டை பண்ணினீங்க. உன்னுடைய கற்பனை நிலையில அல்லாஹ் ஒரு அடி கொடுத்தாரா இல்லையா, செதைச்சாரா இல்லையா, ஓடிய தலைமுறை வச்சாரா இல்லையா, மன்னிப்பு கேட்க வச்சாரா இல்லையா, இன்னைக்கு பயப்படுறியா இல்லையா? இதுதான்டா அல்லாஹ். எங்க ரப்பு எப்படி தெரியுதுல்ல, எங்க இறைவன் எப்படி தெரியுதுல்ல, வல்லவன் எப்படின்னு தெரியுதுல்ல, ரஹ்மான் எப்படின்னு தெரியுதுல்ல, அப்படி விட்டுக்கிட்டே இருப்பான். மீனை விட்டு விட்டு மீன்ல பிடிக்கும் போது தூண்டில விட்டு விட்டுட்டு ஒரு தூக்கு தூக்குனா அப்படி மீன் எப்படி வரும்போ அதே மாதிரி இறைவன் உன்னுடைய அநியாயங்களை எல்லாம் விட்டு பார்த்து விட்டு இன்றைக்கு உலக அரங்கில உலகத்தாரெல்லாம் கண்டிக்கிறான். இப்ப என்ன செய்வ சொல்லு, என்ன தெரியுமா கொடுமை, அது கோடுமைகளும் கொடுமை, என்ன தெரியுமா, பாஜக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு சாரு சொல்றாங்க. சுப்பிரமணி போன்ற சுப்பிரமணி சாமி போன்ற சில நபர்கள் அது எப்படி ஒரு குட்டி நாடு போய் நம்ம மண்டி விட்டு விட்டார்கள். ஏண்டா ஒரு குட்டி நாடா இருந்தான, பெரிய நாடா இருந்தான, எந்த நாடா இருந்தான, தப்பு செய்தால் தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க குட்டி நாடு கத்தார் வந்து சொல்லுது, கத்தார் மட்டுமா சொல்லுது, சவுதி கண்டனம் தெரிவிக்கிறார்கள், ஈராக்கு ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது, இந்தோனேசியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ஏராளமான நாடுகள் ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய மத உரிமைகளுக்கு மீறிய வார்த்தை, இது வந்து மத சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வார்த்தை. 2022 இருந்து கொண்டு நீங்களும் பழைய காலத்து நிலையில இருந்து மக்களை தூண்டும் விதமாக பேசிக் கொண்டிருக்கிறீங்க என்று உலக நாடுகள் கண்டிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, இங்க பார்த்தா சுப்பிரமணிய சாமியை போன்றவர்களுடைய அந்த விஷயங்களுக்கு அந்த கண்டனத்தை நம்ம பெறுகிறதா, ஏன்னா நம்மளை ஏற்கிறது அவங்க தானே, வரிசையா தானே இருக்கிறாங்க அவங்க, அப்ப அவங்களுக்கு நான் பயப்படுறதா, உலக நாடுக்கு பயப்படுறதா? அவன் என்ன பண்ணிட்டான், உலக நாடுகள் இந்திய பொருளை உடனே மூடி வை, அதை வாங்காத, அடே இந்தியாவுக்கு கேவலம் சொன்னா அனைத்து பேர்களுக்கும் தானே கேவலம், விளங்கிக்க, அடே ஒரு முஸ்லீமனை தாக்குதாக நினைத்துக் கொண்டு நபிகள் நாயகத்தை தாக்குதாக நினைத்துக் கொண்டு உலக அரங்கத்துல இந்தியாவை கேவலப்படுத்துறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, உலகத்துல இந்தியாவுக்கு மதிப்பு இருக்கிறது சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க, நேர் இருந்த இந்தியா இப்ப இல்ல, எங்க இருக்குது, அட நேர் இருந்த இந்தியா இருக்குதா, இங்க எல்லாம் வாங்கினது எல்லாம் நேர், வித்தது எல்லாம் நம்மால், வாங்குறதெல்லாம் இங்க எல்லாம் முகலாயிரெல்லாம் வாங்கி வாங்கி வச்சாங்க, இவன் முகலாயிர கெட்டதெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு, அதான் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. நேர் இருந்த இந்தியா இப்ப இல்ல, இந்தியாவுடைய சிறத்தன்மை முந்தைய போல இல்ல. அப்ப இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா, பாஜக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், ஒரு அரசாங்கம் இது மாதிரி ஒரு கண்டனம் வருகிறது என்று சொன்னால் உடனடியாக இந்த நுபுர் சர்மா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியோ நவீன்கிற அந்த நபரையும் உடனே என்ன செய்யணும்னா சிறையில் தூக்கி போடு, ஆக விட்டு போட்டு நீ என்ன செய்யணும் சொன்னா கட்சியில இருந்து நீக்கிக்கிட்டோம். எப்படி கட்சியில இருந்து நீக்கிறான், இவங்க எப்படி அப்படிதான், காந்திய சுட்ட உடனே, காந்தி சுட்டது யாரு, கோட்சே, கோட்சே எந்த அமைப்புல இருந்தாரு, ஆர்எஸ்எஸ் ல, சுட்ட உடனே கட்சி இருந்து அங்க ஆர்எஸ்எஸ் ல இருந்து நாங்க நீக்கிறோம், நீக்கியாச்சு. என்னையா இது, உன் கட்சியில
குற்றவாளிகளாக இருந்து குற்ற செயலில் இருந்தார்கள் சொன்னால் கட்சியை விட்டு நீக்கி நீக்காமல் பத்தி பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் அதெல்லாம் கேட்கிறான். சட்டத்தின் ரீதியில் என்ன தண்டனை கொடுத்த கட்சியில இருந்து நீ பிரதமராக ஆக்கிக்க, கட்சியில இருந்து உள்துறை அமைச்சராக ஆக்கிக்க, அது பிரச்சனை இல்லை. அவர் தண்டனை என்ன கொடுத்த அதெல்லாம் கேட்கிறார்கள். அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கட்சியில இருந்து நாங்க நீக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கையா அப்ப நாங்க கேட்கிறோம். முஸ்லிம்கள் நாங்க கேட்கிறோம், உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி நீ விவாத மேடையில் பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணு, அல்லாஹு அக்பர், அவர்கள் உள்ளத்துக்கு போடு. அப்ப அவன் வந்து நீ என்ன செய்யற அப்பாவியான ஆட்கள் ஏதாச்சும் நினைச்சுவான் சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சொல்லி அதுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாலும் நீங்க உடனே உனக்கு கிடைச்சது ஒரு புல்டோசர் என்ன செய்வான், இந்த புல்டோசர் யாரு ரவுடி தூக்கி போவாங்க, புல்டோசர் யாரு தூக்கி போவான், ரவுடி கையினுடைய ஆயுதம் ரவுடிகளுடைய ஆயுதம் தான் புல்டோசர். அப்படிதான் நடந்து இருக்குது பழைய இடங்கள்ல. அப்ப புல்டோசர் தூங்கிக்கிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா யாராவது போராடுன யாராவது பேசின யாராவது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் உன் வீடை இடிப்பேன், மிரட்டுறது இதெல்லாம் உருட்டுறது இதெல்லாம் வந்து நாட்டை சேதப்படுத்துறது. சிந்தித்து பார்க்க வேண்டும், நீங்க ஆட்சி செய்து இவர்கள் ஆட்சி செய்து 8 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய அந்த பொருளாதாரம் மிக மிக பின்தங்கிய நிலையில் போய்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு தெரியுமா, பொருளாதாரம் வந்து 7.5 நிலைக்கு குறைந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது, 7.5 அளவுக்கு குறைஞ்சிருமா, உலக அந்த நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படி குறைஞ்சிச்சுன்னா பக்கத்துல இலங்கைகள் என்ன நிலைமை பார்த்தோமா இல்லையா, அங்க இப்ப எவ்வளவு மதவாதம் பேசுறது இல்ல, இனவாதம் பேசுறது இல்ல, இனவாதம் பேசினா பிடிச்சு அடிக்கிறான். அட யாராவது மதவெறிய தூண்டினா இன்னைக்கு இங்க இலங்கையில என்ன தெரியுமா, யாராவது மதவெறிய பேசினா தூக்கி தண்ணிக்குள்ள தள்ளி போட்டான். அந்த நிலையே இந்தியாவுக்கு உருவாக்க பாக்குறீங்களா, இந்தியாவில கொண்டு வர பாக்குறீங்களா? அப்ப எங்க பார்த்தாலும் மதவெறிங்க, முஸ்லிம்கள் நிம்மதியா வாழ முடியுதா? யோசிச்சு பாருங்க, மாட்டுக்கறி அதுல போய் ஒரு 100 பேரை கொல்லு, ஒரு 200 பேரை கொல்லு, அந்த ரத்தத்தை குடி, ரத்த காட்டேரியாக மாறிவிட்டாரு. யோசிச்சு பாருங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டால் உனக்கு என்ன, மாட்டுக்கறியின் பெயரால எத்தனை முஸ்லிம்களை கொலை பண்ணி இருக்கிற. மோடி சொல்றாரு பீஃப்ல வந்து நம்ம நாடுதான் என்ன ஃபர்ஸ்ட், மாட்டுக்கறி முஸ்லீம் சாப்பிடணும், உள்நாட்டுக்காரன் சாப்பிடக்கூடாது, வெளிநாட்டுக்காரன் நினைச்சுதான் ப்ரே பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணி நினைச்சுவாங்க, கொண்டு கொண்டு அனுப்பி விடுவாங்க. அப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியில மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா முதலிடம் சொல்லி மோடி அவர்கள் சொல்றாருன்னு சொன்னால் அப்ப அது கொலை இல்லையா? அது அவங்களெல்லாம் என்ன பண்ணுவ, நீ அப்பாவி முஸ்லீம் கிடைச்சிடக்கூடாது, எல்லா இல்லைங்க முத்தலாக்கு அது உனக்கியா, திருமணம் திருமணம் செய்யுங்கள திருமணம் ஆனவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, முத்தலாக்கு விவகாரத்தை தலையிடுறாங்க, பரிதா ஆடையில போய் தலையிடுறாங்க, நான் என்ன உடுத்தணுங்கிறது இவங்க சொல்லுவாங்களாம், நீ என்ன உடுத்தணும் அதையாப்ப நீ சொல்ற கிடையாது. இந்திய நாடு எவ்வளவு பெரிய படுகொலியில போயிட்டு இருக்கிறது, விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கிறது, கேஸ் 3 மடங்கு ஏறி போச்சு, பெட்ரோல் அதே மாதிரி ஏறி போச்சு, இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் கீழ்நிலையில் போயிட்டு இருக்கிறது. அதை கவனிக்காம அந்த பள்ளிவாசல்ல ஞானவாபி பள்ளிவாசல்ல ஒரு கல் சிலை இருக்கிறது, அது சிவலிங்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஐதான் நல்லா போடுறாங்க. ஏ அணுகுண்டு இந்த இது மின்சாரம் தயாரிக்கிறாங்களே அது கூட அப்படிதான்டா இருக்குது. அப்ப அதையும் என்ன செய்ய, உங்க இதையும் எடுத்துக்கிடுவியா, டி நகர்ல ரோட்ல கல்லாம் வச்சிருக்கிறானே அதையெல்லாம் அதே மாதிரிதான் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவியா? ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு இதுதான் வந்து எங்களுடைய இதுன்னு சொன்னா எவ்வளவு உரிமைகளை பறிக்கிறார்கள், எவ்வளவு நிலையில அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல முஸ்லீம் மட்டும் போராடிக்கிட்டு இருக்கிறான், நமக்கு இதுல வேலை இல்லை என்று நினைத்தால் இலங்கை தான் உங்களுக்கு பாடம்.
முஸ்லீமுடைய கருத்து தானே, முஸ்லீம்னால பாதிக்கப்படுறான், எங்களுக்கு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொன்ன நிலையில் தான் இலங்கையில இதே இனவாதம் பேசிதான் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் குதிச்சு அங்க உள்ள பிரதமரையே ஓட ஓட ஓடுற நிலைக்கு உருவாக்கினார்கள். அப்ப இனவாதம் பேசி, மதவாதம் பேசி, பிரிவினைவாதம் பேசி மக்களை கூறுபடக்கூடிய இந்த தன்மையை ஒழிப்பதற்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் திரள வேண்டும். அவர்களுடைய அந்த இனவாத கருத்துக்களை ஒழிக்க வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த கயவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னவர்களுக்கு கடுமையான தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அப்பாவிகள் எல்லாம் கொண்டு போய் கைது பண்றான், ஒண்ணுமே தெரியல, 19 வருஷம் சிறைவாசங்க அப்பாவி, 19 வருஷத்துக்கு பிறகு இவர் ஒண்ணுமே செய்யாத குற்றவாளி, ஒண்ணுமே குற்றவாளி கிடையாது. 20 கழிச்சு வெளில வராங்க, என் வாழ்க்கை என் இளமைய நீதான் திரும்பி வர கேக்குறாங்க, என் இளமை போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் குடும்பம் போச்சு, என்னுடைய தாய் தகப்பன் இறந்து போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீ சட்டத்தில் என்ன சொல்ற, இந்த குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க, பாவி அநியாயக்காரா, இப்படி அப்பாவிகளை கொண்டு போய் ஜெயில போடுறீங்க. சொன்னாங்களே இந்த மாதிரியான குற்றவாளிகளை தூக்கி போய் ஜெயில போடு, இவர்களை தட்டி. நமக்கு குற்றவாளி, நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு இந்த பிரிவினைகள்லாம் நமக்கு இஸ்லாம் அப்படி சொல்லவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் என்பது பிறருடைய நலம் நாடுவது, பிறருக்கு உதவி செய்ப்பா, பிரெட்டு குடு, ரத்த தானம் செய். அதனாலதான் ரத்த தானத்துல எங்களுடைய இரவு நேரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமமான நிலைகள் இருந்தாலும் சரி, ரத்தம் கொடுத்து தமிழகத்தில 15 மேலாக முதல் இடத்தில் நாங்க இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அது மட்டுமா, சென்னை வெள்ள நிவாரணம், மற்ற நிவாரண உதவிகள் எல்லாத்திலையும் முதல் நிலையில் இருக்கிறோம். அது வழிகாட்டியது யாரு, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த நன்மையான விஷயங்களை நாங்கள் மதித்து நடக்கிறோம், எங்களை நீ சீண்டி பார்க்காத. இல்ல இவங்க வந்து இப்படி சொன்னா சரியாயிரும், இப்படி பண்ண அப்படி பண்ணு சொன்னா அது என்ன ஆகும், நாங்க கத்திக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சட்டத்துல தீர்ப்பு கொடுப்பாங்க, சட்டம் தன் கடமையை செய்யும், இப்பதான் வழக்கே பதிவுறாங்க. எத்தனை ஒரு வாரம், 10 20 நாளைக்கு ஆன பிறகு இப்பதான் வழக்கு பதிவுறாருலாம். அப்ப வழக்கு பதிவு உள்ள போடுவாங்களா போட மாட்டாங்களா தெரியல, ஆனா நாங்க சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எப்பவுமே நம்பிக்கை போயிடுச்சு, பாபர் மசூதிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்களா, அதுலயே சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கை போய்விட்டது. ஒற்றுமை என்ற இந்த நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஒற்றுமையை விரும்பி கட்டுப்பட்டு நிற்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த குற்றவாளிகளை கடுமையான முறையில் தண்டிக்க வேண்டும். அதற்குண்டான குரலை தமிழகத்தினுடைய முதல்வரும் முக ஸ்டாலின் அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையையும் நாங்கள் வைத்துக் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இது மாதிரியான இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால், இது வந்து ஒரு அடையாளத்துக்கு, மக்களுடைய உணர்வுகள் இது மாதிரி இருக்கிறது, அரசாங்கம் அந்த உணர்வுக்கு நீங்க சரியான வடிகாலை ஏற்படுத்துங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய நிலை என்னாகும், சட்டத்தை தானே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சட்டத்தை நம்பக்கூடியவர்களுக்கு யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளியை சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வஅலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த நேரத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டதற்கு பின்னால் பல நாடுகளில் இருந்து கண்டனங்கள் எழுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பசிகள் மூலமாக விளக்கம் கேட்குறாங்க.
கேட்கக்கூடிய நேரத்தில் நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தினர் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய என்ற தத்துவத்தை அங்கே முழங்குகின்றார்கள். இந்தியா என்ற நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது, எம்மதமும் வாழக்கூடிய அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டது அப்படின்ட்டு பதில் கொடுக்கிறாங்க. இந்த பதிலில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நயவஞ்சகத்தனத்தோடு இல்லாத நிலை இருந்தது என்றால் அவர்கள் இயற்றிய சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை அவர்கள் உடனடியாக அவர்களுடைய வாக்குறுதியை, அவர்கள் எந்த வாக்குறுதியை அவர்கள் சர்வதேச அரங்கத்திலே முழங்கினார்களோ அந்த வாக்குறுதியை இந்த சமூகத்திலே விதைப்பதற்கு அவர்கள் இட்ட அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த பொதுக்கூட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் கோரிக்கை வைக்கின்றோம். இறுதியாக நன்றி உரை மாவட்ட துணை செயலாளர் சகோதர் செய்தி அவர்கள் ஆற்றுவார்கள். ஒரு 3 நிமிஷம் கோஷம் எழுப்பப்பட்டு அதோட நன்றி உரை சார். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன். உங்களுடைய பெற்றோரை விடவும், பிள்ளைகளை விடவும், உலகில் உள்ள அனைத்து மக்களை விடவும் நபிகள் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நம்முடைய உயிரினும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி விடலாம் என்று யார் முயன்றாலும் அவர்கள் இழிவை சந்திப்பார்கள் என்பது வரலாற்று உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய சொந்த பூமியாகிய மக்காவிலிருந்து வெளியேற்றி அவர்களை எப்படியாவது கொன்று விடலாம் என்று அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இறை மறுப்பாளர்கள் திட்டம் தீட்டிய போது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கண்கள் பார்த்திராத படையை இறக்கி வைத்து அந்த நபியை அல்லாஹ் பாதுகாத்தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் கண்களால் பார்க்க முடியாத படையை இறக்கி வைத்து அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான். இறை மறுப்பாளர்களின் கொள்கையை அல்லாஹ் தாழ்ந்ததாக ஆக்கினான். இதைத்தான் நாம் இன்றைக்கு நபிகள் நாயகம் விஷயத்தில் தங்களுடைய நாவுகளை வரம்பு மீறி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையாகவும் அவர்களுக்குரிய போதனையாகவும் சொல்லிக் கொள்கிறோம். நபிகள் நாயகத்தை நீங்கள் உங்களுடைய நாவுகளால் இழிவுபடுத்த முயன்றால் அதுவும் முஸ்லிம்கள் தங்களுடைய உயிர்களை விடவும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதரை நாம் இழிவுபடுத்தி விடலாம் என்று துணிந்தால் அதற்குரிய இழிவை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் சந்திப்பார்கள். அதை இந்த உலகம் கண்டிருக்கின்றது. இறை தூதருக்கு எதிராக இவர்களெல்லாம் போர் தொடுத்தார்களோ, இறை தூதரை அவமதித்து விடலாம் என்று நினைத்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தின் பாதுகாவல், இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய நாடுகளாக மாறியிருப்பது
இது வரலாற்று உண்மை. இன்றைக்கும் நிதர்சனமாக உலகம் கண்டுகொண்டிருக்கிறது, இந்தியாவும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மோடி அரசாங்கத்துக்கும் மதச்சார்பின்மையை விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம், இன்றைக்கு கத்தார் போன்ற சிறிய நாடுகள் எல்லாம் இந்தியாவை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த உலக சவுதி அரேபியாவிற்கு அடுத்தபடியாக உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் கட்டியாளக்கூடிய பவர் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இருக்கிறது. இதை மோடி அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் இந்திய தாய் திருநாட்டை கண்ணியமிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், இன்றைக்கு உலக அரங்கில் இந்த நாடு கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் என்று நீங்கள் பொய்யாக புனைந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த நாட்டை கண்ணியமிக்க நாடாக நீங்கள் மாற்ற விரும்பினால் நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறதோ அந்த உரிமைகளை நீங்கள் முறையாக வழங்கி பாருங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவிற்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய நாடுகளாக, இந்தியாவிற்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளாக, இந்தியாவை அடியொற்றி வாழக்கூடிய நாடுகளாக மாறும். அதை மாற்றக்கூடிய சக்தி இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு, இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஒரு போதனையாக சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் கோஷமிட்டு நாம் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். ஒன்றிய அரசே, 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 மதவரி தூண்டும் சங்கிகளை, மதவரி தூண்டும் சங்கிகளை கண்டுகொள்ளா ஒன்றிய அரசே, கண்டுகொள்ளா ஒன்றிய அரசே, உலகம் காரி உமிழும் போதும், உலகம் காரி உமிழும் போதும் மௌனம் காக்கும் ஒன்றிய அரசே, மௌனம் காக்கும் ஒன்றிய அரசே, மதவரி தூண்டும் சங்கிகளின், மதவரி தூண்டும் சங்கிகளின் சதி செயலுக்கு வெளி செயலுக்கு உலக அரங்கில் இந்திய தேசம், உலக அரங்கில் இந்திய தேசம் தலை குனிந்தே நிற்கிறதா, தலை குனிந்தே நிற்கிறதா, கேவலப்பட்டு நிற்கிறதா, கேவலப்பட்டு நிற்கிறதா, தலை குனிவு, 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 சங்கிகளின் கயமை செயலால், சங்கிகளின் கயமை செயலால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு, உலக அரங்கில் இந்தியாவிற்கு எப்போதுமே தலை குனிவு, எப்போதுமே தலை குனிவு, சங்கிகளின் கயமை செயலால், சங்கிகளின் கயமை செயலால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு, உலக அரங்கில் இந்தியாவிற்கு எப்போதுமே தலை குனிவு, எப்போதுமே தலை குனிவு, தோன்றுறானே, 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 மசூதியை தோன்றுறானே, மசூதியை தோன்றுறானே, தலைவர தீயை பற்ற வைத்து, தலைவர தீயை பற்ற வைத்து மக்களை காட்டு பிராண்டி ஆக்கிவிட்டானே, மக்களை காட்டு பிராண்டி ஆக்கிவிட்டானே, நாடெங்கும் மதவரி கோஷம், நாடெங்கும் மதவரி கோஷம், தேசமெங்கும் கலவர வாசம், தேசமெங்கும் கலவர வாசம், நாடெங்கும் மதவரி கோஷம், நாடெங்கும் மதவரி கோஷம், தேசமெங்கும் கலவர வாசம், தேசமெங்கும் கலவர வாசம், ஒற்றுமையை சிதைத்து விட்டு, ஒற்றுமையை சிதைத்து விட்டு மதவரி தீயை கொளுத்துறானே, மதவரி தீயை கொளுத்துறானே, ஒற்றுமையை சிதைத்து விட்டு, ஒற்றுமையை சிதைத்து விட்டு மதவரி தீயை கொளுத்துறானே, மதவரி தீயை கொளுத்துறானே, உலக அரங்கில் தலை குனிந்த, உலக அரங்கில் தலை குனிந்த இந்தியாவின் இந்த நிலை, இந்தியாவின் இந்த நிலை தேசத்திற்கே அவமானம், தேசத்திற்கே அவமானம், தேச விரோத சங்கிகளால், தேச விரோத சங்கிகளால் எப்போதுமே அவமானம், எப்போதுமே அவமானம், இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, முகமது நபி எங்கள் உயிரினும் மேலானவர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆர்ப்பாட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற கிருபை செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா பொருளும். குறுகிய காலகட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டு
இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஜசாக்கமுல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு செய்த காவல்துறை நண்பர்களுக்கும், அதே போன்ற உணவுத்துறை அன்பர்களுக்கும், இங்கு ஒலி ஒளி அமைப்பு தந்த சவுண்ட் சர்வீஸ் நண்பர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பெண்கள் வந்து பெண்கள் போனதுக்கு பிறகு ஆண்கள் போங்க, துவா செஞ்சு போங்க. நபிசல்லாஹுல்லாஹி அலைஹி வஸல்லம் சபையை முடிக்கும் பொழுது துவா உதவி நமக்கு சொல்லிட்டு வருகிறாங்க. அந்த அடிப்படையில் மனசுக்குள்ள துவா உதவி கிடைக்கும். பெண்கள் நிர்வாகிகள் கவனத்துக்கு, இன்ஷால்லா வருகின்ற 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடைநல்லூர் டவுன் கிளை சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு வால் போஸ்டர், சங்கரங்கோவில், புளியங்குடி மற்றும் செங்கோட்டை தென்காசி கிளை நிர்வாகிகள் தாங்கி செல்லுமாறும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டீர்ஸ் இந்த பெண்களுக்கு வழிவிட்டு பெண்களுக்கு இடவசதி ஏற்படுத்திக் கொடுங்க. வழிபாதைக்கு இடையூறு இல்லாமல் பெண்கள் கலந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். புளியங்குடி மேற்கு கிளை வாகனம் காகித மில்லத்திடல் அருகில் நிற்கிறது, அங்கே சென்று ஏறுமாறு கண்டுள்ளது. நாளை தினம் கடைநல்லூர் மதீனா நகர் கிளை சார்பாக நாளை தினம் பங்கு கொள்ளுமாறு கண்டுள்ளது. கோடை கால பயிற்சி நிறைவு விழா நடைபெற இருக்கிறது, அதில் கலந்து கொள்ளுமாறு கண்டுள்ளது. ஒரு ஒத்தக்கால் வெள்ளி கொலுசு கண்டெடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு விசாரித்து ஆகிய கடுமையான முறையில் விவாதங்களிலே பேசியிருக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்கள் மத்தியிலையும் உலக முஸ்லிம்கள் மத்தியிலையும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி மத சுதந்திரத்தை இன்றும் விதமாகவும் உலக அமைதியை சீர்குலைக்கும் விதமாகவும் நடக்கக்கூடிய ராஜாஜாவுடைய தேசிய பாதுகாப்பு சட்டம் மூலம் கைது செய்யப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதுபோல இது மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் தமிழக முதல்வர் சிறுபான்மையின மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் கருத்து சொல்ல வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியாவில் உள்ள இந்த பிரச்சனை உலக அரங்கத்தில் மிகப்பெரிய இழிவை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, இந்தியாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு காரணம் ராஜாஜாவுடைய அந்த அவர்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு குற்றங்கள் செய்யும் போதும் அவர்களை தண்டிப்பதோ அவர்களுக்கு எந்த வழக்கும் கொடுக்காத ஒரு நிலைதான் இன்றைக்கு உலக அளவில் இந்திய
முஸ்லிம்களாக இருக்கக்கூடியதாக இந்தியாவை உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் செல்லாடி செல்வம் அவர்களை எங்களுடைய உத்தம தூதரை உயிருக்கும் மேலாக இந்தியாவையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நாயகம் செல்லாடி செல்வம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய எவரையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க